back to the show. இது ஆஸ்கர் films வழங்கும் exclusive interview with I. So in the segment ல நம்ம I திரைப்படத்துல இடம் பெற்ற பாடல்களுடைய visuals எல்லாம் பார்க்க போறோம். வாங்க ஷோக்கு போகலாம். எமி ஜாக்சன். So விக்ரம் சாரோட நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் கிட்டத்தட்ட ரொம்ப வித்தியாசமான ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அண்ட் ஹீ இஸ் அ மேன் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் அப்படின்னாவே எல்லாருக்கும் மைண்டில் ஃபர்ஸ்ட் வர விஷயம் வந்து விக்ரம் சாராக இருக்கும். அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் பின் அப்சல்யூட்லி ஃபேன்டாஸ்டிக். She asked you, what did you have for lunch? This is the second time I've had He have done variety of characters. I know what you said, he's an inspiration. His characters in each movie changes. His avatar is fantastic. And in this movie alone, in I, he's got 4 different avatars. And he's like a chameleon. In each movie he does, he's something completely different. And he really adapts to each role. And that, again, inspires me because each role I pick, I want to at least push my boundaries and things. And Vikram sir is the man for that. He really is. Vikram sir, வந்து ஹேண்ட்ஸமா நீங்க நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. பட் அந்த கூனன் கேரக்டர்ல பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, how did you feel about it? I remember the very first time I walked into the room and Vikram sir was finished with his prosthetics. I was terrified. It's so realistic. It's so real life. And on set, Vikram's very friendly. He speaks to everybody on set. But when he was in the zone of this character, he was completely on the task in hand. He was terrifying, I must admit. It was a very scary vision. ஜென்ரலாகவே ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னா இதை பண்ணு அதை பண்ணுனா இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா நிறைய குவைரிஸ் இருக்கும், நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் சொன்னதெலாம் உடனே அக்செப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மோல்ட் ஆனாங்களா? So how far she is really cooperating with you for all the sequence, like? Well, modalla avangalukku vandha andha darpanippu, I mean opadikiradhu namma character ka namma vandu enna enna best panna mudiyum abdingra andha dedication adala irukku avangalukku enna na innona avangalukku vandu idu tamil la pandrom andha language namakku theriyadhu periya padam adhu ana nalla varanum abdingra oru basic ah andha oru responsibility irukku. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து முதல்ல இங்கிலீஷில் டயலாக் இங்கிலீஷில் அனுப்பிச்சிருவோம். அப்புறம் தமிழில் இருக்கிறது அப்படியே இங்கிலீஷில் அனுப்பிச்சு அது இங்கிலீஷ் மீனிங் அனுப்பிச்சு முதல்ல அவங்க சீனை படிச்சுருவாங்க. முதல்ல ஸ்டோரி நரேட் பண்ணியாச்சு, சீனை படிச்சுருவாங்க. படித்ததுக்கப்புறம் அதை எப்படி பேசணுன்றதை பேசி காமிச்சு அவர் தனியாக ஒரு டயலாக் கோச் வேறு வச்சு அவர் சைடில் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பார். பொது ஷூட்டிங் முத நாள் உட்காந்து அதை திருப்பி ஒரு தடவை நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்து ஸோ அவங்க பொறுமையாக வந்து அவ்வளோ ட்ரைனிங்க்கும் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால் வார்த்தை எதுவும் மாறாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தை தான் தெரியும். அதனால் ப்ரிசைஸாக வந்துடும், என்ன சொன்னமோ அது வந்துடும். அதுக்கு அவங்க மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டாங்க. போட்டுட்டு ஏன்னா இது பெரிய சேலஞ்ச் வந்து இப்போ எப்படின்னா அவங்க வந்து ஷீஸ் ஃப்ரம் இங்கிலாந்து அப்படின்னும்போது இப்போ நமக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு இந்தியன் கேர்ளாக பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு மாடல் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது, டைமென்ஷனும் இருக்குது. அப்படின்னும்போது நமக்கு வந்து முதல்ல உங்களுக்கு தெரியும் நான் வந்து சமந்தா அவங்க தான் வந்து இந்த படத்தில் லீட் கேரக்டரை போட்டிருந்தோம். அவங்களுக்கு எதுவும் ஸ்கின் ப்ராப்ளம்ன்றனால நடிக்க முடியல. அப்படின்னும்போது வேறு யாரை காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னும்போது எனக்கு பல்வேறு ஆங்கிள்லேருந்து பொருத்தமான ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்று அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்க எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தாங்க. லைக் ஒரு மாடல் சொல்கிறதுக்கும் கரெக்டாக, இன்னொன்று பியூட்டி அண்ட் த பீஸ்ட்டுன்ற மாதிரியான ஒரு பாட்டு ஒரு துணியெல்லாம் இருக்குது படத்தில். அப்படின்னும்போது அந்த பியூட்டி அப்படின்னும்போது அது சொன்னால் அப்படியே ஒத்துக்கிற மாதிரியான ஒரு அழகும் இருக்கணும். அப்படின்னும்போது இவங்க எனக்கு சரியாக இருந்தது. ஒன்றே ஒன்று தடையாக இருந்தது என்னென்னா அந்த இங்கிலாந்து லுக் இருக்கு இல்லையா, அதை வந்து தமிழ் ஆக்கணும் அப்படின்னும்போது நாங்கள் டெஸ்ட் எடுத்தோம். பிசி சார்கிட்ட சொல்லி அவர் ஃபஸ்ட்டு எடுத்து, ஏன்னா அந்த ஸ்கின் டோன் வந்து நம்ம ஊருக்கு போய் மேட்ச் ஆகணுனால என்ன லைட் போடலாம், எதை கட் பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு அவர் அதெல்லாம் பண்ணார். நான் வந்து அவங்களுக்கு பிளாக் லென்ஸ் போட்டு பொட்டு வச்சு நம்ம ஜுவல்லரிஸ்லாம் இது பண்ணி பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் ஃபெமினைனாக மோர் ஃபெமினைன் லைக் மோர் கேர்ள் இஸ் மோர் இண்டியன். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயும் இதுதான் மோர் இண்டியன் மோர் கேர்லி கேர்லி இது சொல்லிக்கிட்டே இருப்பேன் லைக் ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லி சொல்லி. ஸோ சொல்ல சொல்ல அவங்க அப்படி இப்படி இருக்கிறவங்க கூட சொல்ல அப்படியே உடனே பாடி லாங்குவேஜ் மாறும். ஸோ ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ அந்த ஃபீடிங் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம் அப்படியே மோல்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்து பார்த்தோம். பார்த்தோன்னே அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அதுக்கும் அவங்களுடைய கோஆப்ரேஷன் லைக் அதெல்லாம் வந்து கொடுத்ததுனால லைக்
நல்லா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு, எனக்கு திருப்தியாக இருக்கு. நான் ஒரு ஏவி பார்த்தேன் சார், ஆக்சுவலாக நீங்கள் வந்து டைலாக் சொல்லி கொடுக்குற ஐயா என்ன மேம் எங்கே போயிருக்கிற சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக. அதுவும் நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்க பேசும்போது அப்பா சான்ஸ் இல்லை. இப்போ அதை பார்க்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. படத்தில் பாருங்க. இல்லை சார், நீங்கள் அதை ஒரு வாட்டி இப்போ எங்களுக்காக செய்ய முடியும். அது அவங்க எல்லாம் வேணும் அந்த ஒன் லைன் சொல்லுவாங்க. சீர என்னப்பா லிங்கேஷ் சீர டைலாக் மெட்ராஸ் பாஷா உங்களுக்கு என்ன கரெக்டாக தெரியும் கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுக்காக? சரி லவ்லி என்னப்பா லிங்கேசா சுமூத்து கத்தி அடிச்சே தூள் கலப்பிட்டு போல இருக்குது. நம்ம அதை ஒரு மாதிரியா பேசுறீங்க. சங்கர் சார் படம்னாலே ரொமான்ஸ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், காமெடி இருக்கும். பட் அது எல்லாத்தை விட அவருடைய படத்துல வர பாடல்கள் இருக்கிற லொகேஷன்ஸ் இருக்குல்ல அப்பா, அதை பாக்குறதுக்கே வந்து கண் கோடி வேண்டும் அப்படின்னு தான் சொல்லலாம். சார் உங்க பெர்மிஷனோட ஜெயா டிவி வியூவர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா அற்புதமா பாடி இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பாட்டோட விஜுவலை பார்க்கலாம். பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் ஐகளின் அவள் தானா? ஹே ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் மை என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து அணக்க அவள் இவனை அணக்க அவள் செய்கையில் பெய்வது ஐ அவள் விழியின் கனிவில் எந்த உலகம் பணியும் சிறு நோய்கள் வையமில்லை. அவள் இதழ்களை நுகர்ந்து விட பாதை நடுக எல்லாரும் எடுத்தது அங்கிருந்து எடுத்ததுன்னு